இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆங்கிள் பை யூஸிங் ரூலர் அண்ட் காம்பஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆங்கிள் கிவன் ஆங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், ஆனால் ப்ரொடெக்டரே இல்லாமல் ஸ்கேலும் காம்பஸ் மட்டும் வச்சுட்டு கிவன் ஆங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஆங்கிள் 60 degrees பை ரூலர் அண்ட் காம்பஸ் வித்தவுட் ப்ரொடெக்டர். ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணவே மாட்டோம், ஸ்கேலும் காம்பஸ் மட்டும் வச்சுட்டு 60 degrees கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட கிவன் அண்ட் ரஃப் டயக்ராம், ரஃப் டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணும்போது அக்யூட்னா அக்யூட் மாதிரி, ரைட்னா ரைட் மாதிரி, அப்டியூஸ்னா அப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்க வேணாம், ஜஸ்ட் அந்த ஆங்கிள் வர்ற மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பேர டயக்ராம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்கேலை வச்சுட்டு நம்ம ஆங்கிள் பைசெக்டாக ட்ரா பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பேஸ் ஒரு ஓஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரே ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஓ, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓஏ வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ப்ரொடெக்டர் நமக்கு தேவையே கிடையாது, காம்பஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட், ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்துட்டு ஓங்கிற பாயிண்டில் சென்ட்ராக வச்சுட்டு நம்மளோட மெட்டல் பாயிண்ட்டை வச்சுக்கணும். சென்ட்ராக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஆர்க் ஓஏங்கிற ரேவை ஒரு இடத்துல கட் பண்ணுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இதே ரேடியஸ் எடுத்துக்கணும், இதே ரேடியஸை எடுத்துட்டு இந்த எக்ஸை சென்ட்ராக வச்சுட்டு இனி ஒரு ஆர்க், நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்குக்கு மேலே இனி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டை இப்போ நம்மளோட இந்த ஆர்க்கு ப்ரீவியஸ் ஆர்க்கை ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது, அந்த பாயிண்ட்டை ஒய் அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓவையும் ஒய் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ரே ட்ரா பண்ண போகிறோம். ஓஒயை ஜாயின் பண்ணி ஒரு ரே ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சும்மா ஒரு பாயிண்ட் வச்சு பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஏஓபி 60 degrees எக்ஸாக்டாக இருக்கும். நம்ம ப்ரொடெக்டர் வச்சு மெஷர் பண்ணால் கூட மேபி வேரியேஷன் இருக்கலாம், பட் இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா 60 degreesங்கிறது கரெக்டாக 60 degrees உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆங்கிள் 60 degrees பை ரூலர் அண்ட் காம்பஸ். இனி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. ஓஏ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும், ட்ரா பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட மெட்டல் பாயிண்ட்டை ஓங்கிற பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஆர்க் ஓஏவை எக்ஸுங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது, அதை எக்ஸை நம்மளாக தான் பேர் வச்சுக்கிட்டோம். தென் அதே ரேடியஸை வச்சுக்கோங்க, ரேடியஸை சேஞ்ச் பண்ணணுங்கிற தேவையே கிடையாது. எக்ஸுங்கிற பாயிண்ட்டை சென்ட்ராக வச்சுட்டு தென் இனி ஒரு ஆர்க் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெண்டு ஆர்க் இன்டர்செக்ட் பண்ணுற பிளேஸ் ஒய். இப்போ ஒய்யை ஜாயின் பண்ணி ஓபின்னு சொல்லி ஒரு ரே ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறமா இப்போ ப்ரொடெக்டர் வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொடெக்டர் வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 60 degrees நமக்கு கிடைக்கும். For more videos, like, share, comment, subscribe our channel and press the bell icon.